ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் மெலடோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓப்போ மொபைல் வந்து உங்களோட பின் நம்பர் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எதுவுமே டெலிட் ஆகாமல் எப்படி உங்களோட பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓப்போ ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக நீங்கள் மறந்துட்டீங்க, பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, பேட்டர்ன் மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. பட் எல்லா வீடியோஸும் வந்து ஃபேக் வீடியோஸ் தான், எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. மேபி நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் போய் நீங்கள் வந்து இப்போ பாஸ்வேர்டு போடலை, பின் நம்பர் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபார்மேட் தான் பண்ண முடியும். பட் உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியாது, உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து பாதுகாக்க முடியாது. பட் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டும் கண்டுபிடிக்க முடியும், உள்ள இருக்கிற டேட்டாஸும் பாதுகாப்பாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் தான். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கேட்பாங்க அந்த மாதிரி பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டாம், நம்மளே வந்து பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பின் நம்பர் வந்து மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையுமே ரெண்டையுமே சேர்த்து ஒன்னா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஓப்போ லோகோ வரும். ஓப்போ லோகோ வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஸ் பண்ண பட்டன் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், ரிகவரி ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் கேட்கும், அதில் வந்து இங்கிலீஷ் கொடுங்க. பாருங்க, இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ் கேட்குது. லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்த உடனே பாருங்க கலர் ஓஎஸ் ரிகவரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வருது. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, பிப் டேட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க, நீங்கள் வந்து இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறப்ப பின் நம்பர் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பின் நம்பர் தான் இங்கேயும் கேட்கும். அந்த பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும், பிப் டேட்டாவை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் தான் வந்து நம்ம உங்கள் மறந்து போன அந்த பின் நம்பர் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 டிஜிட் நம்பர் தான். அந்த 4 டிஜிட் நம்பரில் எப்படி நம்ம வந்து நீங்கள் மறந்த பின் நம்பர் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 0000 அப்படின்னு 4 0 வந்து போட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா பாருங்க இப்போ ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. அதுக்கடுத்து வந்து 0001 அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவும் ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. இந்த மாதிரி வந்து 0002 அப்படின்ட்டு லைனாக வந்து இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இதில் எத்தனை தடவை நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும் ராங் பாஸ்வேர்டு வரும். ஒருவேளை நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு ஒருவேளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பாஸ்வேர்டு வந்து வரும், அதாவது ஓப்பன் ஆகிடும். இதே வந்து நீங்கள் ஃபோன் ஆனில் இருக்கிறப்ப அந்த பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா 3 தடவை தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். பட் இதில் வந்து நீங்கள் எத்தனை தடவை தப்பாக கொடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி வராது. தப்பாக கொடுத்தீங்கன்னா ராங் பாஸ்வேர்டு வரும், கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஈஸியாக பாஸ்வேர்டு வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து 0000 அப்படிங்கிற அந்த சீரீஸில் இருந்து 9999 அப்படிங்கிற அந்த சீரீஸ் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். பட் என்ன ஒரு நாள் உங்களுக்கு இது செலவாகும், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கை கொஞ்சம் வலிக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் மொபைல் ஆனில் இருக்கிறப்ப இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 தடவைக்கு மேலே ராங் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் இதில் வந்து நீங்கள் லைனாக கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வாங்க. எது கரெக்டான பாஸ்வேர்டு உங்கள் நீங்கள் மறந்த பாஸ்வேர்டு வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் வந்து அந்த லாக்கை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கோங்க. இனிமேல் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பாஸ்வேர்டை. நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி 4 டிஜிட் பாஸ்வேர்டு மாற்றி போகிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபோன் ஆன் இருக்கிறப்ப வந்து இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தடவைக்கு மேலே ராங்காக போட்டிங்கன்னா நீங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அதாவது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் போட முடியும். பட் இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நீங்கள் மறந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் கூட. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.